தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்தில் வார வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில காதல் கல்யாணம் வேலைன்னு என்ன மாதிரியான ஜோதிட சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நீங்கள் வார வாரம் நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க அவரும் வார வாரம் அதுக்கான விடையை சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய குருஜி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருஜியை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் குருஜி

நேரங்களில் அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியா இது எது எதனால இதன் காரணம் வந்து அது பிரிச்சு வைக்கணுமா அப்பாவையும் பையனும் பிரிக்கிறதுன்றது சாத்தியமான ஒரு விஷயமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் ஆமாம் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி ஜோதிடத்தில் உள்ள ஜோதிடத்தை கிண்டல் செய்பவர்களுக்கான ஒரு இந்த வெறும் வாயை மெல்லுபவர்களுக்கு அவல் கிடைத்ததா போல உள்ள விஷயங்கள்ல எதுவும் ஒன்று கிராமங்களில் உள்ளவங்கன்னு சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஜோதிடம் வந்து ஒரு ஃபார்மட்டு மாதிரி ஆயிடுச்சு பண்ணுறது ஒரு கணித கலை அப்படின்றத தாண்டி இப்படித்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொன்னது ஒன்று கொஞ்சம் நீங்கள் வந்து சுருக்கமாக சொன்னீங்க நான் அதை விரிவாகவே சொல்லிடலாம் அதாவது ஏழரை சனி ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏழரைச்சனை நடந்தால் ரெண்டு பேரையும் பிரித்து வை அதே மாதிரி நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை ஏழரை சனி அஷ்டமசனி தான் நீங்கள் வந்து அந்த நேரம் சரியில்லை அப்படின்ட்டு சொன்னீங்க வேறு விதமான அமைப்புகள் நான் ஏற்கனவே நம்ம வின்டி அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்து செவ்வாய் எட்டாம் இடத்துல ஏழு எட்டில் செவ்வாய் இருக்குது ரெண்டில் ராகு லக்னத்தில் ராகு ஏழில் ராகு அதே மாதிரியான நாகதோஷம் உள்ள அதே ஆளைத்தான் சேர்க்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஒரு ஃபார்மெட்டு மாதிரி ஆயிடுச்சு ஜோதிடம்னாலே இப்படி தான் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜோதிடம் வந்துருச்சு ஏழில் செவ்வாய் இருக்கா ஏழில் ராகு இருக்கா கலத்துறது நாகதோஷம் செவ்வா தோஷம் அதே போன்றதொரு பொண்ணை பார் அதே போன்றதொரு மாப்பிள்ளையை பார் அப்படின்ற முதல்ல இதுவும் ஒன்று பொதுவாகவே குழந்தைகளை பெற்றுக்கொள்வது வந்து அதுவும் அந்த காலத்தில் வேணால் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க ப பிறந்தாங்க பத்து பிள்ளை பத்தாங்க பத்தில் ரெண்டு போச்சு எட்டு இருந்தது அப்படின்ற அமைப்பு போய் இப்போ சமூகமே கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஒரு ரெண்டு குழந்தை இன்னும் ஒரு குழந்தையாக மாறிக்கிட்டு வருது கிட்டத்தட்ட ரெண்டு குழந்தைக்கு மேலே இப்போ யாருமே பெற்றுக்கிறது இல்லை ஆணொன்று பெண்ணொன்றுன்னு இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது ரெண்டும் பெண்ணு ரெண்டும் ஆணும் மறந்தால் அது வேறு மாதிரியான இயக்கங்களில் கொண்டு போய் வேற விடும் ஆக ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்னு பெற்றுக்கிட்டு அதில் பெண்ணையும் வந்து அடுத்த குடும்பத்துக்கு நம்ம வந்து இதை தாரை வார்த்தை விட்டு ஒரே ஒரு ஆணை மட்டும் வைத்துக்கொள்கின்ற கொள்ளுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மகனே ஏக மகன் ஒரே ஒரு தங்கம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணை கருவேக்குள்ள கொத்து மாதிரி ஒன்றுன்ற காலகட்டத்தில் போயிட்டு பக்கத்தில் வைத்து அவனுடைய அத்தனை விஷயங்களையும் அழகுபடுத்தி பார்க்கின்ற ஒரு வய ஒரு ப இதில் அவனை பிரித்து வை அப்படின்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனம் ஒரு அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது மகனை மகளை பெற்றுக்கொள்வதே அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நாம் தோல் கொடுக்கறதுக்கு தான் இப்போ எதுக்காக சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஏழரை சென்னை வருது அந்த ஏழரைச்சனியில் வந்து மகனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேரு மகனை கொண்டே பாட்டி வீட்டில் விடு மகனை கொண்டே அக்கா வீட்டில் விடு அம்மா வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் மாதிரி அந்த ஜோசியத்தை பண்ணுறாங்க இப்போ அந்த அமைப்புகள்லாம் ஒற்றை பிள்ளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சமூகத்தில் வந்ததற்கு பிறகு மகன் மகளை வந்து நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற வயசில் வந்து நம்ம வந்து பிரித்து வைக்கிறது மாதிரிய பெரிய பாவம் அது மாதிரியான தவறு அது மாதிரியான ஜோதிட விதிகள் எதுவுமே இல்லை இன்னும் சிறப்பாக இன்னும் ஒரு தெளிவாக சொல்லப்போனால் அந்த பிரித்து வைக்கப்படுகின்ற காலகட்டத்தில் தான் அந்த மகனோ மகளோ தாய் தகப்பனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் கெட்டு போவாங்க அதுதான் இங்கே மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு ஏழரை சனி நடக்குது நடக்க நடக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் கூட ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம கூட இருந்தால் கூட நம்ம நம்ம கூடையே இருந்தால் நம்ம வந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி ஒரு மகனையோ மகளையோ அவருடைய என்ன விஷயம் அவங்க என்ன எதற்காக எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்ன்றதை பார்த்து அதை நம்ம வந்து ஒரு அதற்கு மேலே அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம தேடலாம் அது இல்லாமல் நம் கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஹாஸ்டல்லையோ இன்னொரு சொந்தக்காரங்க வீட்லேயோ இன்னொரு பாட்டி வீடு அம்மா விடு அப்படின்ட்டு போகிற மாதிரி என்னதான் பெற்றவர்கள் பெற்றவர்கள் பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது அடுத்தவர்களுடைய இடத்துல அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக அப்போது அந்த ஏழரைச்சனையின் அஷ்டமச்சனையின் விஷயங்கள் அந்த மகனுக்கோ அந்த மகளுக்கோ வருவதற்கான அத்தனை அமைப்புகள் இருக்குது அப்போ அந்த குழந்தைகள் வந்து மன அழுத்தத்திலையோ அல்லது வேறு வகையான பழக்க வழக்கங்கள்லையோ அல்லது வேறு வகையான பருவத்திற்கே உரிய சில விஷயங்கள்லையோ அந்த குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கான அமைப்புகளை அப்போ தான் சனி செய்வாரே தவிர பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் பெற்றோர்களுடைய ஆதரவில் பெற்றோர்களுடைய இணைவில் இருக்கின்ற குழந்தை ஒருபோதும் ஒருபோதும் தவறு செய்வதில்லை இன்னும் சொல்லப்போனால் தான் என்ன செய்தாலும் நான் என்ன வேணாலும் பண்ணாலும் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம நான் சொன்னிட்டா ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது தாய் தகப்பனுடன் எதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் என் மனதில் இது தோன்றுகிறது நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு இது பிடிக்குது இந்த பெண்ணிடம் பேசுவதற்கு பிடிக்கிறது இந்த ஆண் என்னை கவருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விகல்பம் இல்லாமல் எதையும் பேசலாம் பெற்றோர்களிடம் அப்படின்னு வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் எந்த நாளும் தப்பு பண்ணுறதில்லை அதில் தான் வந்து நம்ம வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும் ஒரு வயது வந்த உடனே ஒரு பெண்ணை விட்டு தகப்பன் விலகுகிறான் ஒரு ஒரு மகனை விட்டு தாய் விலகுகிறாள் அந்த பருவ வயது வரும்போது குழந்தைகளே வந்து தாய் தகப்பனை விட்டு விலகி அவர்களுடைய பருவத்திற்கு ஏற்ற வகையில் நட்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடுறாங்க ஆயினும் ஒரு தாயும் தகப்பனும் எதையும் பேசலாம் உண்மா உங்ககிட்ட வந்து நீ உன உனக்கு என்ன தோணுது உனக்கு என்ன நடக்குதுன்றதை நீ எதையும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற நிலவில் வளர்க்கப்படுற குழந்தைகள் ஒரு நாளும் தவறு பண்ணுறதில்லை அந்தளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிற குழந்தைகள் ஏதேனும் தப்பு செய்துவிட்டாலும் ஒரு தவறான தவறான ஒன்றை வந்து இது பண்ணிட்டால் கூட குற்ற உணர்ச்சியில் மனம் குறுகுறுத்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து தாய்கிட்டயோ தகப்பன்கிட்டையோ நான் இப்படி செய்துட்டேன்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கண்டிப்பாக என்கின்ற பெரிய வந்து நம்ம சில சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக வயதை புரிந்து கொள்ளாமல் நாமளும் என்ன பண்ண நினைப்போம் நம்ம வந்து திடீர்னு பூமியில் பிறக்கும் போதே நாம் பெரியவர்களாக பிறந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கும் நாமும் ஒரு நாள் குழந்தைகளாக இருந்து நம்முடைய தாய் மட்டும் அடி வாங்கி நாமும் இந்த தப்பை செய்து நம்மளும் இந்த வயதை தாண்டி தான் வந்திருக்கிறோம் அப்படின்றத வ வசதியாக எல்லா பெற்றோர்களும் மறந்து விடுகிறோம் மறந்து விட்டு இன்றைய நிலைமையை மட்டும்தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணி குழந்தைகளை கண்டிக்கிறோம் ஆகவே இந்த ஏழரை அமைப்பு அஷ்டம அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளில் குழந்தைகளை பிரிவது போன்ற ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நல்லது வராது இன்னொன்று சொல்லப்போனால் ராகுதை நடந்தால் உடனே பிரித்து வச்சுருன்னுவாங்க சமதசை நடந்தால் அந்த சமதசையை பற்றி கூட போன வாரம் நம்ம வின் டிவில் நேரலையில் பேசணும் இந்த சமதசைன்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனம் ஜோதிடம் வந்து ஒரே ஒரு விதிகளை மட்டும் வைத்து அதுக்குள்ளே அடங்கின ஒரு சமாச்சாரம் கிடையாது இந்த ஜோதிடம்ன்றது ஒரு மகா நுணுக்கமான ஒரு பெரிய கலை இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு சமதசை நடந்தாலே பொண்ணையும் மாப்பிளையும் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எத்தனையோ சமதசை நடக்கின்ற கணவனும் மனைவியும் சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கிறாங்க சமதசை நடக்காதவர்களும் இதாக இருக்கிறாங்க அதனால் வந்து சமதிசை நடக்கிறவங்களுக்கு வந்து தப்புகள் அப்படி இப்படின்லாம் கிடையாது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்கப்படாமல் இவர்கள் இருவருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற ஆழமாக பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பை தவிர வேற எதையுமே வந்து ஜோதிடத்தில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆகவே இப்போது நீங்கள் கேட்டதை போல தந்தையும் மகனையும் பிரித்து வைப்பது இப்போதைய சமூக கலாச்சாரத்தின்படி மிகப்பெரிய பாவம் ஏன்னா ஒரே ஒரு புள்ள பத்துக்கிட்டு அந்த புள்ள கூட பருவத்தில் எப்படி வளருதுன்றதை நம்ம நேரடியாக பார்த்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் ஹாஸ்டலில் போய் சேர்க்கறது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது பத்து புள்ள பிறந்த காலத்தில் அஞ்சு புள்ள பிறந்த காலத்தில் ரெண்டு புள்ளையே பிரித்து வச்சு மூணு புள்ளையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வேணால் அது சரியாக இருந்திருக்கலாம் ஆகவே மகனையோ மகளையோ பெற்ற குழந்தையை பிரிவது என்பது ஜோதிட ரீதியாக எங்கேயும் விதியாக சொல்லப்படலை அப்படி ஒரு அமைப்பும் வரல அந்த மாதிரியான இதுகளும் தேவையில்லை பிள்ளையைப் பிரிவதற்கு நீங்கள் புத்திர புள்ளையை பிரிந்தால் புத்திர தோஷம் புத்திர சோகம்னு தான் அர்த்தம் அப்போ பிள்ளையை பிரி பிரிவதற்கு புத்திர பாக்கியம் எதற்கு தேவையே இல்லையே ஆக அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக கிடையாது ஜோதிடத்தில் உள்ள ஏராளமான மூட நம்பிக்கைகளில் ஜோதிடர்களாக உருவாக்கி கொள்ளுகின்ற மூட நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று முதல்ல ஜோதிடம் ஒரு பலன் பார்க்கும்போதே ஒரு ஜோதிடர் வந்து அந்த அந்த இரண்டு ஜாதகங்களுக்குள்ள ஆழமாக உள்ள போய் தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்கின்றன ரெண்டு பேருக்குமே ரச்சனை நடந்தாலும் வயதிற்கேற்ற வகையில் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒரு முப்பது வயதில் ஒருவருக்கு ஏழிரட்சனை நடக்குதுன்னா கடுமையான கெடுபலன்களை தரும் அறுபது வயதில் ஒரு ஏழ் ரச்சனை நடக்குதுன்னா அது வந்து பாக்கியங்கள் நல்ல விஷயங்களை தரும் ஒரு பண விஷயங்களை தரும் பதவியை தரும் அதை தான் அந்த மங்கு சனி பொங்கு சனின்னு சொல்கிறோம் ஒரு விவரம் தெரிகின்ற முதல் பருவத்தில் வருகின்ற ஏழரை மிக கடுமையான கெடுபலன்களையும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு அறுபது வயதில் இருக்கிற இன்னொருவருக்கு ஒரு நடுத்தர வயதில் உள்ளவருக்கு வயதானவருக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையும் தருகின்றது தான் ஏழரை அமைப்பு அந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து இந்த மகனுக்கு ஏழரை சனி நடக்கிறது இது தகப்பனுக்கு என்ன விதமான ஒரு பலனை செய்யும் அப்படிங்கிறதையும் இதை தாண்டி தகப்பனுக்கு என்ன பலன் செய்கிறதுன்றதை பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தைகளை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக